ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. பல வருஷங்களுக்கு முன்னாடி காஞ்சி மகாஸ்வாமிகள் கலவையில் தங்கியிருந்த சமயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தரிசனத்துக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தா. ஒவ்வொருத்தராக நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நகர்ந்து போயிட்டே இருந்தா. அப்போது ஒரு நடுத்தர வயசு தம்பதி ஆச்சாரியால் நமஸ்காரம் பண்ணிட்டு கைகூப்பி நிற்கிறா. அவளை உத்து பார்த்த மகாஸ்வாமிகள், அடேடே யாரு, பாலூர் கோபாலனா? ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்த, அப்போ என்னமோ கஷ்டத்தையெல்லாம் சொல்லிட்டு வந்தியே, இப்போ சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டார். உடனே அந்த பாலூர் கோபாலன், பரம சௌக்கியமாக இருக்கோம் பெரியவா, நீங்கள் உத்தரவு போட்ட மாதிரியே தினமும் மத்தியான நேரத்தில் ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட ஆரம்பித்ததுலேருந்து நல்லதே நடக்க ஆரம்பிச்சுது. வயல்கள்லாம் விளைச்சல் நன்னா ஆறுது. முதல்ல மாதிரி பசுமாடு மறித்து போகிறது இல்லை. பிடிபடாமல் செலவாகிட்டு இருந்த பணம் இப்பெல்லாம் கட்டுக்குள்ளே அடங்கி நிற்கிறது. எல்லாம் நீங்கள் அனுகிரகம் பண்ணி செய்ய சொன்ன அதித்தி போஜன மகிமை தான் பெரியவா, தினமும் செஞ்சுட்டுருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு கண்களில் நீர் மல்க சொன்னார். பக்கத்தில் நின்றுருந்த அவரோட மனைவி கிட்டேயும் ஆனந்த கண்ணீர். உடனே ஆச்சாரியால், பேஷ் பேஷ், அதித்தி போஜனம் பண்ணி வைக்கிறதால நல்லது உண்டாகிறதுங்கிறத புரிஞ்சுண்டா? சரிதான், அது சரி. இன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே கிளம்பி வந்துட்டேளே, அங்கே பாலூரில் யார் அதித்தி போஜனம் பண்ணி வைப்பா? கவலையோடு விசாரித்தார். உடனே கோபாலனோட மனைவி பரபரப்பாக, அதுக்கெல்லாம் மாற்றி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கோம் பெரியவா, ஒரு நாள் கூட அதித்தி போஜனம் விட்டு போகாது அப்படின்னா. இதை கேட்டதும் மகாஸ்வாமிகளுக்கு பரம சந்தோஷம். அப்படி தான் பண்ணணும், பசிக்கிறவாளுக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறதுல ஒரு வைராக்கியம் இருக்கணும். அதித்தி உபச்சாரம் பண்ணிகிட்டே வந்தேன்னா ஒரு நாள் சாக்ஷாத் பரமேஸ்வரனே அதித்தி ரூபத்தில் வந்து உக்காந்து சாப்பிடுவார் தெரியுமா? குதூகலத்தோடு பேசினார் சுவாமிகள். இந்த அனுகிரக வார்த்தைகளை கேட்டு மகிழறதுக்காக க்யூவில் நின்றுருந்த எல்லாரும் ஓடி வந்து சுவாமிகள் பக்கத்தில் சுற்றி நின்றுண்டா. உடனே ஆச்சாரியா எல்லாரையும் கீழே உட்கார சொன்னார். பக்தர் கூட்டம் கீழே அமர்ந்தது. ஒரு பக்தர் சுவாமிகளை பார்த்து கேட்குறார், அதித்தி போஜனம் பண்ணி வைக்கிறதுல அவ்வளவு மகிமை இருக்கா சுவாமி? உடனே சுவாமிகள், ஆமாம் ஆமாம், மோட்சத்துக்கே அழைச்சிட்டு போகக்கூடிய மகா புண்ணிய தர்மம் அது, ரொம்ப பேருக்கு அனுகூலம் பண்ணியிருக்கு, அதை இந்த கோபாலன் மாதிரி அனுபவிச்சவா கிட்ட கேட்டால் தான் சொல்லுவா, அப்பேற்பட்ட வசந்த தர்மம் இது அப்படின்னு உருக்கத்தோடு சொல்லி முடித்தார். ஒரு பக்தர் எழுந்து சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பவ்யமாக, இந்த அதித்தி போஜன மகிமையை பற்றி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக நாங்கள்லாம் புரிஞ்சுக்கிறாப்பில் கேட்க ஆசைப்படுறோம், பெரியவா கிருபை பண்ணணும்னார். அவரை உட்கார சொன்னார் சுவாமிகள். பக்தர் உட்கார்ந்தார். எல்லாரும் அமைதியோடு அந்த நடமாடும் தெய்வத்தையே பார்த்துட்டுருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பரபிரம்மம் பேச ஆரம்பிச்சது. 1938-39 வருஷம்னு எனக்கு ஞாபகம், ஸ்ரீ சங்கரமடம் கும்மாணத்தில், அதாவது கும்பகோணத்தில் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தது. அப்போது நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள்லாம் ஸ்ரத்தையாக கேட்டாலே இதில் இருக்கிற மகிமை உங்களுக்கு புரிஞ்சிடும். சொல்கிறேன் கேளுங்கோ அப்படின்னு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு திரும்பியும் தொடர்ந்தார் மகாஸ்வாமிகள். கடத்தெரு மளிகை கடையை பார்த்துக்கிறதுக்கு அவள் ஊர்லேருந்தே நம்பகமாக ஒரு செட்டியார் பையனை கூட்டிகிட்டு வந்து வீட்டோடு வச்சுட்டுருந்தா. குமரேசன் செட்டியாருக்கு அப்போது 50-55 வயசு இருக்கும். அந்த ஆட்சிக்கு 50 இருக்கும். சதா சர்வ காலமும் அவள் ரெண்டு பேரோட வாயிலிருந்தும் சிவசிவா சிவசிவாங்கிற பேர் தான் வந்துட்டே இருக்கும். வேறு எந்த பேச்சும் இருக்காது. செட்டியார் வீட்டில் ஒரு ஒத்த மாட்டு வண்டி உண்டு. அதில் ஆட்சியை உட்கார வச்சுட்டு செட்டியாரே ஓட்டின்ட்டு போவார். தினமும் காலங்கார்த்தால் ரெண்டு பேரும் வண்டியில் காவிரிக்கு ஸ்நானம் பண்ண வருவா. ஸ்நானத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம மடத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவா. அப்படி ஒரு அந்யோன்ய தம்பதியாக அவள் இருந்தா. பல வருஷங்களாக
அந்த தம்பதி என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? அதிதிகளுக்கு உபச்சாரம் பண்ணுறது. ஆச்சரியப்படாதேங்கோ, ஒவ்வொரு நாளும் மத்தியானம் எத்தனை சிவனடியார்கள் அதித்தியாக வந்தாலும் அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட முகம் கோணாமல் வீட்டு கூடத்தில் உட்காத்தி வச்சு போஜனம் பண்ணி வைப்பா. சிவனடியார்களை வாசல் திண்ணையில் உட்காத்தி வச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து கால் அலம்பி விட்டு வஸ்திரத்தால் தொடச்சி விட்டு சந்தனம் குங்குமம் விட்டு கூடத்துக்கு அழைச்சிட்டு போய் உக்காத்துவா. அவள் கிரகத்தில் சமயக்கார ஒத்தரையும் வச்சுக்கல. எத்தனை அதிதி வந்தாலும் அந்த அம்மாவே தன் கையால் சமைச்சு போடுவா. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, வந்திருக்கிற சிவனடியார்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பதார்த்தங்கள் பிடிக்குமோ அந்த காய்கறிகளை வாங்கிட்டு வந்து பண்ணி போடுவா. அப்படி ஒரு வசந்த மனசு. சற்று நிறுத்தி தன்னை ஆஸ்வாசப்படுத்தின்றார் மகாபெரியவர். உட்கார்ந்திருந்த யாரும் அப்படி இப்படி அசையலை. மகாஸ்வாமிகளையே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டுருந்தா. அந்த நடமாடும் தெய்வம் தொடர்ந்தது. ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சின்னு இருந்தது. உச்சி வேளை வாசலில் வந்து பார்த்தார் குமரேசன் செட்டியார். ஒரு அதித்தியை கூட காணும். கொடையை பிடிச்சிட்டு மகாமக குளத்து படிகளில் இறங்கி பார்த்தார். அங்கே ஒரு சின்ன மண்டபத்தில் சிவனடியார் ஒருத்தர் ஸ்நானமெல்லாம் பண்ணி விபூதியெல்லாம் பூசிட்டு உக்காந்துருந்தார். அவரை பிரார்த்திச்சு போஜனத்துக்கு அழைச்சிட்டு வந்தார் செட்டியார். கால் அலம்பி விட்டு கூடத்துக்கு அவரை அழைச்சிட்டு போய் உட்கார வச்சார் செட்டியார். சிவனடியார் நமஸ்காரம் பண்ணியது அந்த தம்பதி. செட்டியாரோட தர்ம பத்தினி சிவனடியார்கிட்ட போய், சுவாமிக்கு என்ன காய்கறி பிடிக்கும் சொல்லுங்கோ, கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு போட்டுடுறேன்னு கேட்டா. சிவனடியாருக்கு நல்ல பசி. அவர் எழுந்திருந்து கொல்லை பக்கம் போய் பார்க்குறார். கொல்லையில் நிறைய முளைக்கீரை முளைச்சிருந்ததை பார்த்தார். உள்ளே வந்தார். அந்த அம்மாவை கூப்பிட்டு, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், முளைக்கீரை கூட்டும் கீரைத்தண்டு சாம்பாரும் பண்ணினா போகும் அப்படின்னார். கையில் ஒரு மூங்கில் தட்டோட கீரை பறிக்க போனார் செட்டியார். அப்போ மழையும் கொஞ்சம் விட்டுருந்தது. நாழி ஆயிண்டே போச்சு. சிவனடியாருக்கோ நல்ல பசி. கீரையை நாமும் போய் சேர்ந்து பறித்தா சீக்கிரமாக முடியுமேங்கிற எண்ணத்தில் தானும் போய் ஒரு மூங்கில் தட்டை வாங்கிட்டு கீரை பறிக்க போனார். ரெண்டு பேருமா கீரை பறிக்கிறத சிவகாமி ஆச்சு கொல்லை வாசல்லையே நின்று பார்த்துட்டு இருந்தா. பறித்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் கீரைத்தண்டை கொண்டு வந்து உள்ளே வச்சா. அந்த அம்மா உடனே என்ன பண்ணினா தெரியுமா? ரெண்டு தட்டு கீரையையும் தனித்தனியாக அலம்பினா, ரெண்டு அடுப்பு தனித்தனியாக மூட்டினா, ரெண்டு தனித்தனி வானாலியில் கீரையை போட்டு அடுப்பில் ஏற்றி சமைக்க ஆரம்பித்தா. அதை பார்த்துட்டுருந்த சிவனடியாருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது, ரெண்டும் ஒரே முளைக்கீரை தானே, ஒரே பாத்திரத்தில் போட்டு ஒன்றா சமைக்காமல் இப்படி தனித்தனியாக அடுப்பு மூட்டி இந்த அம்மா பண்ணுறாளேன்னு குழம்பினார். சித்த நாழி கழித்து கீரை வானாலி ரெண்டையும் கீழே இறக்கி வச்ச அந்த அம்மா சிவனடியாரோட கீரையை மாத்திரம் தனியாக எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணினான். இதை பார்த்துட்டுருந்த சிவனடியாருக்கு பெருமை பிடிபடலை. அவர் என்ன நினச்சிட்டுட்டார் தெரியுமா? நாம் ஒரு பெரிய சிவபக்தன், சன்னியாசி, அதனால் நாம் பறித்த கீரையை தான் சிவபெருமான் ஏற்றுப்பாருங்கிறத இந்த அம்மா நன்னா புரிஞ்சுண்டு நிவேதனம் பண்ணுறான்னு தீர்மானம் பண்ணிட்டார். இந்த நிவேதன விஷயத்தை அந்த அம்மா கிட்டவே கேட்டுடணும்னு தீர்மானம் பண்ணினார். இந்த இடத்துல சற்று நிறுத்தி எதிரில் இருந்த பக்தர்களை பார்த்தார் சுவாமிகள். ஒருவரும் வாய் திறக்கவே இல்லை. திரும்பியும் பேச ஆரம்பித்தார். போஜனம் முடிஞ்சு வந்து உட்கார்ந்த சிவனடியார் தன் சந்தேகத்தை அந்த ஆச்சிக்கிட்ட கேட்டுட்டார். ஆச்சி என்ன பதில் சொன்னா தெரியுமா? ஐயா, கொல்லையில் கீரை பறிக்கரிச்சே நான் பார்த்துட்டே இருந்தேன். என் கணவர் சிவசிவா சிவசிவான்னு சிவநாமத்தை சொல்லிண்டே கீரையை பறித்தார். அது அப்போவே சிவார்ப்பணம் ஆயிடுத்து. திரும்ப நிவேதனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் பறிச்சேள், அதனால தான் தனியாக அடுப்பு மூட்டி சமைச்சு உங்கள் கீரையை மட்டும் கொண்டு வச்சு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணினேன்னு சொன்னான். இதை கேட்ட உடனே அந்த சிவனடியாருக்கு என்னமோ மாதிரி ஆயிடுத்து. ரொம்ப சங்கோஜப்பட்டுட்டார். தம்பதி ரெண்டு பேரும் சிவனடியார் நமஸ்காரம் பண்ணினா ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த ஆட்சியோட பக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி அந்த சிவனடியார் புறப்பட்டார்.
அப்படி அன்னம் போட்ட ஒரு தம்பதி அவா. நிறுத்தினார் ஆச்சாரியாள். பக்தர் கூட்டம் பிரமிப்புடன் அமர்ந்திருந்தது. ஒருவரும் வாய் திறக்கவில்லை. சுவாமிகள் தொடர்ந்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் அதிதி போஜனத்தை விடாமல் பண்ணிட்டு இருந்த அவளுக்கு கிடைச்ச பல பிராப்தி, அதாவது பிரயோஜனம் என்ன தெரியுமா? ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் 4 கால பூஜை உட்காந்து தரிசனம் பண்ணினா, வீட்டுக்கு திரும்பின அந்த அம்மா தனக்கு ஓச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் உட்காந்தவோ அப்படியே கீழே சாஞ்சிட்டா. பதறி போய் சிவகாமின்னு கத்தின்றே உள்ளே போன செட்டியாரும் அந்த அம்மா பக்கத்திலேயே சாஞ்சிட்டார். அவ்வளவுதான். அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கே 2 பேரும் ஜோடியாக சிவ சாயுஜ்யத்தை அடைஞ்சிட்டா. அதிதி போஜனம் விடாமல் பண்ணி வச்சதுக்கு அந்த நல்ல தம்பதிக்கு கிடைச்ச பதவியை பார்த்தேளா. இப்போவும் ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்னைக்கும் அந்த தம்பதியை நான் நினச்சிப்பேன். அப்படி அன்னம் போட்ட தம்பதியவா. முடித்தார் ஆச்சாரியாள். கேட்டுக்கொண்டிருந்த அனைவரின் கண்களிலும் நீர் கசிந்தது. இடத்தை விட்டு எழுந்த அந்த நடமாடும் தெய்வம், மணி கிட்டத்தட்ட 2 ஆயிடுத்து, எல்லாருக்கும் பசிக்கும், போங்கோ உள்ளே போய் நன்னா சாப்பிடுங்கோ என கருணையோடு அனுப்பி வைத்தது. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.